ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சியிலேருந்து டிக்டாக் செல்வராஜ். கள்ளக்குறிச்சின்னா கள்ளக்குறிச்சியே கிடையாதுங்க, கள்ளக்குறிச்சியிலேருந்து ரிஷிவந்தியம் வரணும். ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவலிங். மோஸ்ட்லி வந்து சென்னையிலேருந்து வரவங்க தியாகதுருவன்ற ஸ்டாப்பில் இறங்கி ரிஷிவந்தியம் பஸ் மாறணும். கள்ளக்குறிச்சி போக தேவை கிடையாது, ஏன்னா ஒரு சில பேர் டைரெக்டாக கள்ளக்குறிச்சி போயிடுறாங்க. அதனால தான் விளக்கம் சொல்லிடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 100 வாட்ஸ் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டி ஐசி வச்சு நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் கிடையாது. கஸ்டமர் வந்து கேட்டுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஹோமில் வந்து பயன்படுத்த போகிறேன், எந்த ஒரு நாய்ஸும் எந்த ஒரு அம்மிங் இஷ்யூ இருக்கக்கூடாது, ஆடியோ வந்து துல்லியமாக இருக்கணும், ஃபுல் கண்ட்ரோல் வச்சாலும் இறையக்கூடாது அப்படி சொல்லி கேட்டார். அவரோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம், இதில் என்னென்ன யூஸிங் இருக்குது, சிம்பிளாக வந்து முடிச்சிடுறேன். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் பதிவு வேணும்னு நினைக்கிற நபர்கள் நாளை மறுநாள் இந்த வீடியோஸ் கீழே லிங்க் இருக்கும், நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஆடியோ டெஸ்ட்டு பதிவு பார்த்துக்கலாம். ஏன்னா நான் உடனே அப்டேட் பண்ண முடியாது, அது இன்னொரு சேனலில் நான் அப்டேட் பண்ணுறதுனால அதையும் விளக்கமாக சொல்லிடுறேன். நாளை மறுநாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் கீழே லிங்க் டச் பண்ணி நீங்கள் ஆடியோ டெஸ்ட்டு பதிவு பார்த்துக்கலாம். வாங்க, நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே நம்ம இதை பற்றி இதில் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத விளக்கமாக சொல்கிறேன். 100 வாட்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கிற கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் ஐசி வந்து பார்த்திங்கன்னா 3116 இந்த ஐசி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆம்ப் போர்டு, அதாவது இது வந்து மார்க்கெட்டில் எல்லா கடைகளையும் கிடைக்குது. பொள்ளாச்சி, பிஸ்மி, சேலம், ஆதி எலக்ட்ரானிக்ஸ் எல்லா கடைகளையும் கிடைக்குது இந்த போர்டு. இப்போ இது வந்து வித்து பிடியோட இதில் கிடைக்குதுங்க. இதனுடைய அசம்பிளிங் கம்மி தான் வேலை. நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி போட்டு இந்த ஸ்டீரியோ ஒன்லி ஸ்டீரியோ அதிக ஆப்ஷன் வந்து கசகசன்னு கொடுக்காமல் கஸ்டமருக்கு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக ரிச்சடாக பண்ணியிருக்கோம். அது மாதிரி பவர் சப்ளைக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா டிவிடி சுவிட்சு, குவாலிட்டியான சுவிட்சு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒர்க் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா டிசி 24 வோல்ட்டில் 5 ஆம்ஸில் ஒர்க் ஆகும். இந்த இடத்தாண்ட கஸ்டமர் சப்போஸ் லாரிகளுக்கு 12 வோல்ட்டு 24 வோல்ட் டிசி அவர் வந்து தனியாக செப்பரேட்டாக பயன்படுத்துகிறாருன்னா இதில் கொடுத்துக்கிற மாதிரி தனியாக கேபிள் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் கஸ்டமர் வீட்டில் மட்டும் பயன்படுத்த தேவையில்லை, நம்ம வண்டிகள்லையும் பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து சப்போஸ் ஒரு சில டைம் வண்டிக்கு இதே ஆம்ப்ளிஃபையர் கேட்கணும்னா இந்த மாதிரி ஸ்டீரியோ செட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வண்டி டூயின் ஒன்று ஆப்ஷனாக வீட்லேயும் கேட்டுக்கலாம் அண்ட் வண்டிலையும் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் மாதிரி பண்ணித்தரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸினோட 5 வோல்ட்டோட பக் கன்வெர்ட்ரு. இப்போ நம்ம இது 24 வோல்ட் இருக்கிறதுனால இந்த வோல்டேஜை மாற்றுறதுக்காக 5 வோல்ட் யூஎஸ்பி போர்டுக்காக ஒரு 5 வோல்ட்டு பக் கன்வெர்ட்ரு போர்டு வச்சுருக்கோம். இதிலே ஆல்ரெடி வந்து பக் கன்வெர்ட்ரு அதாவது 5 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் நம்ம இதை 24 வோல்ட்டில் பயன்படுத்துறதுனால அந்த ரெகுலேட்டர் தாங்காததுனால நம்ம பக் கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது லோடு கொடுக்காதனால நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாது, ஆனால் லோடு கொடுத்தா கம்ப்ளைண்ட் ஆகிடும். 12 வோல்ட்டில் நம்ம பண்ணும்போது இதே போர்டு 12 வோல்ட்டில் பண்ணும்போது 30 வாட்ஸ் கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் அக்யூரூட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு வந்து பார்த்திங்கன்னா பகாரியா பிராண்டு தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆக்ஸ் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ இன்புட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடி ஆக்ஸ் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எல்லோ கலர் பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்எம்மோட ஆண்டனா பின், ஆண்டனா பின்னு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வயர் விடுவாங்க, அதெல்லாம் இன்னும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டிவிடி பின்னில் ஒரு வயர் மட்டும், சென்டர் பின் வயர் மட்டும் எடுத்து ஆண்டனா கொடுத்தா எஃப்எம் கிடைக்கிற இடத்த கண்டிப்பாக அந்த பக்காரியா போர்டில் கிடைக்கும், எஃப்எம் கிடைக்கும். எஃப்எம் நீங்கள் இப்போ சென்னையெலாம் இருக்கிறீங்க, கோயம்புத்தூர்லாம் இருக்கிறீங்க, விழுப்புரத்துலாம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எஃப்எம் இந்த போர்டில் எடுக்கும். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம 24 வோல்ட்டு 5 ஆம்ஸ், அதாவது ஏசி டு டிசி சிங்கிள் பவர் சப்ளை எஸ்எம்எஸ், நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும், இது கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் அவ்வளோ வராது. ஃப்ரண்ட் சைட்லன்னு பார்த்துட்டிங்கன்னா வால்யூமு அண்டு பேஸு ட்ரிபிள் சிம்பிளாக அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இதிலே வந்து அவர் டிவிக்கு வேணும்னா ஆக்ஸ், இந்த போர்டில் ஆக்ஸ் மோடு வச்சார்னா
அண்ட் டிவி கனெக்டும் பண்ணிக்கலாம். அது மாதிரி கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு விளக்கமும் சொல்லிடுறேன். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் ஒரு சில புது மெக்கானிக்கலும் பார்த்துட்ருப்பீங்க, இந்த மாதிரி பவர் சப்ளை வச்சு மேலே கையில் ஷாக் அடிக்குது, ஆம்பிளிஃபயர் தொட்டால் ஷாக் அடிக்குது அப்படின்வாங்க. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டூ வே ஏசி கார்டு பயன்படுத்துவாங்க. அந்த டூ வே ஏசி கார்டு பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்த பூமி எடுத்து வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபைவ் பின் சாக்கெட்டில் அந்த சென்டரில் மேலே வருது பார்த்திங்களா, டாப்பில், அது ஒரு சில இடத்த பண்ணவே மாட்டாங்க. அது கம்பல்சரி பண்ணணும், ஒரு ப்ராப்பராக வந்து வயரிங்னா கம்பல்சரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஜி கிரவுண்டு, இது வந்து ஜி கிரவுண்டு, இது வந்து மைனஸ், இது ப்ளஸ்ஸு. இப்போ இது மூணும் கனெக்டிங் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இது ரெண்டு மட்டும் கொடுத்துருவோம். இது ரெண்டு மட்டும் கொடுக்கறதுனால இந்த ஆம்பிளிஃபயருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேக்கிங் ஆகும், ஒரு மேக்னெட், ஒரு வோல்டேஜை பற்றி நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய பேருக்கு அது மேக்னெட் மூலியமாக தான் நம்மளுக்கு வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுனீங்கன்னா, இங்கிருந்து இங்கே வோல்டேஜை கடத்தும் போது அந்த இடத்தாண்ட ஒரு மேக்னெட் தன்மை உருவாகும் போது அந்த சிக்னல் எல்லா இடத்தையும் பரவ ஆரம்பிக்கும், அண்டு கேபினெட்லேயும் அது பரவ ஆரம்பிக்கும். அப்போ சப்போஸ் வந்து ரொம்ப சாஃப்டானவங்க கையில், ரொம்ப சாஃப்டானவங்க கை தொட்டால் ஷாக் அடிக்கு விருக்கு விருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி பூமி எடுத்து பண்ணி நம்ம பண்ணும்போது, இந்த பூமி எடுத்து இந்த கேபினெட்டில் படும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த டோட்டலாக இந்த ஆம்பிளிஃபயருக்குள்ளே இருக்கிற சிக்னலை மொத்தமும் ட்ராப் பண்ணும். ட்ராப் பண்ணும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம ஆம்பிளிஃபயர்கிட்ட கை கிட்ட கொண்டு போனாலே சில பேர் கைகிட்ட இப்படி கிட்ட கொண்டு போகும்போது மூணு சவுண்டு வரும். இது எதுக்காக, இது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆடியோ சிக்னலுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேபிள் கனெக்ஷனில் வரக்கூடிய அந்த டியூனர் மாதிரி, இப்போ டியூனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டிவிலாம் டியூனர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இழுக்கும். அது மாதிரி தான் இந்த பவர் ஆம்ப்பு. அந்த மாதிரி சைடில் வர சிக்னலை, என்ன சிக்னல் வந்தாலும் அந்த சிக்னலை இழுக்கக்கூடிய சக்தி அந்த பவர் ஆம்ப்புக்கு இருக்குது. இப்போ இந்த கிரவுண்டு வந்து நம்ம பூமியில் கனெக்ட் ஆகும்போது அந்த இடத்தாண்ட ஜி கிரவுண்டு கிடைக்கிறதுனால இந்த கேபினெட் ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும். இப்போ இந்த ஜி கிரவுண்டில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபயர் ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி, இதிலிருந்து எலக்ட்ரிக் பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டில் பாஸ் ஆகிடுச்சின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இந்த கிரவுண்டு ஃபாலோ பண்ணாதவங்க இருக்கிறவங்க வீட்டில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் யாராவது குழந்தைங்களோ யாராவது கை வைக்கும்போது அந்த இடத்தாண்ட ஒரு ஷாக் தன்மை வரும். ஆனால் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்மளோட பூமியோட இடத்து கிரவுண்ட் வந்து கேபினெட்டில் பாஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் யூஸ் பண்ணுவாங்க, எம்சிபி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூமி கிரவுண்ட் வந்து இந்த கேபினெட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க எம்சிபி டப்பு டப்புன்னு உய்ய ஆரம்பிக்கும், இல்லை ஃபியூஸ் தெரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ப்ளஸ் வோல்ட் எடுத்து நம்ம ஒரு கம்பியோ ஒரு கடப்பாறை எடுத்து பூமியில் அடித்து அதை திரும்ப வந்து நம்ம ப்ளஸ் வோல்ட் டச் பண்ணோம்னா பார்க் ஆகும். அப்போ கிரவுண்டு கூட லிங்க் ஆகும்போது ப்ளஸ் வோல்ட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒன்று ஃபியூஸ் வெடிக்கும், ரொம்ப இல்லை எல்லாமே ஃபியூஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா வயர் எரிய ஆரம்பிக்கும். அந்த மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயும் எம்சிபி ஃபியூஸ் கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அண்ட் அந்த இடத்தாண்ட ஃபால்ட்டு என்ன ஆகுன்றதுக்கான தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. நம்ம மோஸ்ட்லி ஏசி ஆம்பிளிஃபயர் பண்ணக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த த்ரீ வே ஏசி கார்டு தான் பயன்படுத்துகிறோம். சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கிரவுண்டு எடுத்து இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்டு எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்கள் வந்து அந்த கிரவுண்டு இடத்த ப்ராப்பராக பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஆடியோ வந்து ஒரு சில இடத்த கிரவுண்டு லோ வோல்டேஜ் வரும்போது அம்மிங் வரும், ஹை வோல்டேஜ் வரும்போதும் அம்மிங் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் அரெஸ்ட் ஆகும். ஆம்பிளிஃபயரில் அம்மிங் இஷ்யூ இருக்குன்றதே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் நான் மக்களுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா அசம்பிளுடுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இதனோட ஆடியோ பதிவு 2 செகண்ட் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஃபுல் ஆடியோ ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா சேனலுக்கு வந்து அப்புறம் வேணாம், சேனலுக்கு வந்து சோழியை முடிச்சிருவாங்க. அதனால் நான் வந்து அடுத்த சேனலில் வந்து இதனோட ஆடியோ டெஸ்ட்டு பதிவு போட்டிருக்கேன். சொன்ன தகவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து சரியானதாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் யாருடைய ஆர்டரும் நான் எடுக்க மாட்டேன், அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இன்னும் 4-5 ஆம்பிளிஃபயர் நான் டெலிவரி கொடுக்கணும், ஒவ்வொருத்தராக வந்து டெலிவரி கொடுத்துக்கிட்டே வரேன். அதனால் ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்க மாட்டேன். இன்னும் 2 வாரத்துக்கு ஆம்பிளிஃபயர் ஆர்டர்னு சொல்லிவிட்டு யாரும் கால் பண்ணாதீங்க, ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதில் இந்த ஆம்பிளிஃபயர் தேவைன்னா, இதனுடைய விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் வந்து இந்த ஆம்பிளிஃபயரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி இல்லைன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் யூடியூப் சேனலில் போய்ட்டு நீங்கள் சர்ச்சிங்கில் போட்டிங்கனாலே என்னுடைய சேனல் முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் அதிலிருந்து தேடி என்னுடைய வீடியோஸ் பார்த்து எடுத்துக்கலாம். சில பேர் வந்து என்னுடைய சேனல் படிக்க தெரியாதவங்க, என்னுடைய ஃபோன் நம்பரை போய்ட்டு நீங்கள் சர்ச்சிங்கில் போட்டிங்கனாலே என்னுடைய வீடியோஸ் வந்து முன்னாடி நிற்கும். அதில் எந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு சில பேர் படிக்க தெரியாதவங்க எடுத்துகிட்டு எனக்கு அந்த வீடியோ போயிடுச்சிங்கன்னா எப்படி எடுக்கிறது இல்லைன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ், மற்றபடி தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணால் தான் போடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோவாக பேசிகிட்டு போகிறேன். ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே பேசுகிறதுனால ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அடுத்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மச்சானுக்கு தான் போடுவேன். நன்றி நண்பர்களே.